ஹே ஹேகாய்ஸ் ஃபைனலாக யமஹாவோட ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் நியூ ஜெனரேஷன் மாடல் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நியூ மாடல்ஸ் வந்து வரப்போகுதா சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன வேரியன்ட் வந்து வரப்போகுது கலர்ஸ் என்ன மாதிரி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் உங்களுக்கு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க யமகா பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஆர் த்ரீ அண்ட் எம் டி ஜீரோ த்ரீ அப்படிங்கிற ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க இந்த ரெண்டு பைக்குக்கும் லான்ச்சுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஹண்ட்ரட் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போறதா யமகா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொன்னால் தெரியாதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் இந்தியாவில் திரும்பவும் ரீலான்ச்சிங் பண்ணல அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபாமன்ஸ் ரொம்பவே ஆன ஒரு மோட்டார் சைக்கிள் அதே மாதிரி நீங்கள் மெயின்டெனன்ஸும் வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது ஸோ இந்த மாதிரிலாம் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கும்போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நமக்கு நியூ மாடல் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ப்ரைஸஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனை வேரியன்ட் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு வேரியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட்ல வரப்போகுது ஒரு வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவில் வேரியன்ட்ஸ் அதாவது சிங்கிள் டிஸ்க் பிரேக் இருக்கக்கூடிய வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க அண்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போக் வீல்ஸ் வேரியன்ட் வந்து இருக்க போகுது அலாய் வீல் இருக்கக்கூடிய வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் ஒன் லேக் செவன் தௌசண்ட் ப்ரைஸும் ஸ்போக் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து நைன்ட்டி எயிட் தௌசண்ட்குள்ளே ப்ரைஸும் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னு தான் சொன்னோம் அதுவும் ஆர் ஹண்ட்ரட் மாதிரி ஒரு லெஜண்ட் மோட்டார் சைக்கிளுக்கு யமஹாவோட ப்ராண்ட் நியூ இன்ஜின் கொடுத்து ஒரு பெஸ்ட்டான இன்ஜின் அண்டு நல்ல ஒரு பெஸ்ட்டான டிசைன் பேட்டர்னில் வரப்போகுது இந்த மாதிரி ஒரு பைக்குக்கு இவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியாது ஏன்னா இன்றைக்கி ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடோட நீங்கள் ரீசல் வேல்யூ ஒரு செகண்ட் ஹேண்ட்லையோ இல்லாட்டி ஒரு யூஸ்டு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட வாங்க போனீங்கன்னா மினிமமாகவே நீங்கள் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா கேட்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது யமஹாவே வந்து புது பிராண்ட் நியூ இன்ஜினோட ஆர்எக்ஸ் அண்டர் லான்ச் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் சிசி சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க ஃபோர் ஸ்ட்ரோக் டூ வால்வ் இன்ஜின் தான் இருக்க போகுது ஸோ ஃபோர் ஸ்டோக் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பார் அண்ட் டார்க் ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் தேர்ட்டீன் ஹார்ஸ் பாரும் டுவெல் பாயிண்ட் செவன் நியூட்ரமடோ டார்க்கும் இந்த பைக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபைவ் ஸ்பீட் பாக்ஸ் தான் பேர் பண்ணியிருக்க போறாங்க இந்த இன்ஜினோட இந்த இன்ஜினில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பார் அண்ட் டார்க் சுமாராக இருக்குது அதாவது எஃப்சி மாடலுக்கு மேலே தான் ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட பிளேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம் ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எஃப்சிக்கு கீழே தான் இதை வந்து பொஷன் பண்ண போகிறாங்க ஆனால் எஃப்ஜி விட பார் அண்ட் டார்க் வந்து அதிகமாக தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த பைக்கோட ஹெட்லாம் டிசைன் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் எல்இடி ஹெட்லேம்ப் வந்து கொடுக்க போகிறாங்க டெய்லைட் வந்து எல்இடி ல இருக்க போகுது ஆனா இண்டிகேட்டர்ஸ் ஹாலேஜன்ல இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனா இன்னைக்கு இந்தியால இருக்கக்கூடிய அமகா பைக்ஸ் மோஸ்ட்லி எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மாடலில் வந்து அப்டேட் கொடுத்ததுனால மேபி எல்இடி இண்டிகேட்டர்ஸும் கொடுக்கலாம் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிரண்ட்ல டெலாஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷனும் தான் கொடுக்க போறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் அலாய் வீல் வேரியண்டுக்கு கொடுக்கலாம் அண்ட் ஸ்போக் வீல்ஸ் வேரியண்டுக்கு பாத்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்ஜர்பர் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க டிஸ்கிரேக் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் பிரேக் ரியரில் ட்ரம் பிரேக் இருக்கக்கூடிய வேரியண்ட் ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அலாய் வீலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட அலாய் வீல் வேரியண்ட் வந்து அவைலபிள் ஆகி இருக்க போகுது அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டான டக் அண்ட் ரோல் சீட் தான் கொடுக்க போகிறாங்க நீங்க எல்லாருக்கும் தெரியும் எக்ஸஸ்ஆர் மாடலில் என்ன மாதிரி சீட் இருக்கோ அந்த மாதிரி யூ ஷேப் கிராப் ரெயில்ஸ் வந்து கொடுக்க போறாங்க பில்லியனுக்கு அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்க போகுது கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ரூமெண்ட்டாக கிளஸ்டர் தான் யூஸ் பண்ண போறாங்க ஸோ ஓரளவுக்கு நல்ல கான்ஃபிகரேஷன் தான் கொடு கொடுத்துருக்காங்க கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது அது வரைக்கும் பார்க்கும்போது பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் தெரியுது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு கலர்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும் டியூல் டோன் கலர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க பிளாக் ரெட் பிளாக் ப்ளூ காம்பினேஷன் பிளாக் ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் பைக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் மைலேஜ் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் லிட்டரும் டாப் ஸ்பீட் நைன்டி கிலோமீட்டர் ப்ரவரும் தாராளமாக போக முடியும் ஆர் எக்ஸ் ஹண்டர்ட் ப்ரிஃபரபுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி யூசேஜுக்கு தான் பர்ஃபெக்டாக வந்து லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒன்லி ஃபார் சிட்டி யூசேஜுக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் செவன்டீன் இன்ச் அலாய்வில் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா செவன்டீன் இன்ச் அலாய்வில் வேரியன்ட்டும் செவன்டீன் இன்ச் ஸ்போக் வீக் பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க ஓவராலா யமஹாவோட ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் நல்ல கான்ஃபிகரேஷன்ல நல்ல டெக்னாலஜியோட சூப்பர் ஆனா பிரைஸ்ல கூடிய சீக்கிரம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து லான்ச் பண்ண போறாங்க தேங்க்யூ